கருணாகரசூரீந்திர குருவரிய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜய முதீரயேத் தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 24, புனிதர்களின் புரட்சி என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த பாகத்தில் துருவ சரித்திரத்தை பூர்ணமாக பார்த்தோம். துருவன் அப்படிங்கிறவன் சுவயம்புவ மனுவனுடைய பிள்ளையான உத்தானபாதனின் பிள்ளை அப்படின்னு பார்த்தோம். இப்போ மேல பராசர மகரிஷி துருவனுடைய சந்ததிகள்லாம் யாரு அப்படின்னு சொல்றார். பல தலைமுறைகளை சொல்றார். இந்த தலைமுறைகள்ல யார் யாரு வந்தார்கள் அப்படின்னு அவர்களுடைய பேரை கேட்டாலே நமக்கு புண்ணியம். இப்படி சந்ததிகள் வளர்ந்தன அப்படிங்கிற விஷயத்த கேட்டாலே ஒருவன் நிச்சந்ததியா இருக்கவே மாட்டானான். அப்பேற்பட்ட புண்ணியம் தரும் கதைகள். அதனால இந்த பெயர்கள் எல்லாம் கேட்கிறதே ஒரு முக்கியம் அவசியம் அப்படின்னு தெரியறது. யார் யாரெல்லாம் வந்தா துருவ சந்ததியில அப்படிங்கறத பார்ப்போம். அவர்களுடைய பெயர்களை பார்ப்போம். துருவனுக்கு ரெண்டு பிள்ளைகள், சிஷ்டி பவ்யன் அப்படின்னு அவர்களுக்கு பேரு. அந்த சிஷ்டி அப்படிங்கிறவனுக்கு அஞ்சு பிள்ளைகள். அதுல ரிப்பு அப்படிங்கிறவன் பெரியவன். அந்த ரிப்புவுக்கு ஒரு பிள்ளை, அவனுக்கு சாக்ஷுஷன் அப்படின்னு பேரு. இந்த சாக்ஷுஷன் வருண குலத்துல தோன்றின புஷ்கரிணி அப்படிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தான். இவர்களுக்கு தோன்றின சந்ததி தான் ஆறாவது மனு. மனுக்கள் 14 பேர்கள் உண்டு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் பின்னாடி பாகங்கள்ல. அதுல ஆறாவது மனு இந்த சாக்ஷுஷனுடைய பிள்ளை. இந்த மனுவுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார்களாம். அதுல முதல் பிள்ளை குரு அப்படிங்கிறவன். அந்த குருவனுடைய முதல் புத்திரன் அங்கன் அப்படிங்கிறவன். இந்த அங்கன் அப்படிங்கிறவன் மிருத்யுவனுடைய பெண்ணான சுனீதை அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டான். இதுவரைக்கும் சுவயம்புவ மனுவனுடைய சந்ததியில வந்தவர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தர்மசாலிகள், ரொம்ப நல் நடத்தை உடையவர்கள், பெரியவர்கள் காட்டக்கூடிய வழியில செல்லக்கூடியவர்கள். ஆனா இந்த அங்கனுடைய பிள்ளை ஒருத்தன் வந்தான், அவன் மட்டும் அப்படி இல்லையா. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அங்கனுடைய மனைவியினுடைய பிதாவினுடைய தோஷமா. அங்கனுடைய மனைவி யாரு, சுனீதை அப்படிங்கிறவள். அவள் மிருத்யு அதாவது மரணத்தினுடைய பெண். அந்த மிருத்யுவினுடைய தோஷத்தினால இந்த அங்கனுக்கு பிறந்த பிள்ளை ரொம்ப ரொம்ப துஷ்டனா இருந்தது. இந்த பிள்ளைக்கு வேணன் அப்படின்னு பேரா. இந்த வேணன் பிறவியிலேயே துஷ்டனா இருந்தான். இருந்தாலும் ரிஷிகள்லாம் நினைச்சா ஒருவேளை இவனுக்கு முடிசூடி மன்னனாக்கினா இவனுக்கு நல்ல புத்தி வருமோ, பொறுப்பு வருமோ அப்படின்னு நினைச்சா. நல்லத்தை கருதி அவனை மன்னனாகவும் ஆக்கினான். ஆனா மன்னன் ஆன உடனேயே இவனுக்கு துஷ்டத்தன்மை தலைக்கு ஏறெடுத்து, கர்வமும் சேர்ந்து வந்துடுத்து இப்ப பதவியினால. அதனால இந்த வேணன் என்ன சொன்னான், இனிமே இந்த நாட்டுல யாகங்கள் யஜ்யங்கள் தர்மங்கள் எதுவும் நடக்க கூடாது. என்ன பண்ணணுமானாலும் என்ன குறிச்சியே பண்ணணும், என்னையே பிரார்த்திக்கணும், என்னையே வழிபடணும், என்னையே குறிச்சி தபஸ் பண்ணணும், எனக்காகவே யாகங்கள் நடத்தணும், என்னை விட பெரியவன் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டான். இத கேட்ட உடனே மகரிஷிகளுக்கு ரொம்ப தாபமா போச்சு. என்னடா நல்ல வழிக்கு வருவான்னு பார்த்தோம், இவனுக்கு தலைக்கு ஏறெடுத்து இன்னும் இந்த கர்வமானது. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, நாட்டுல யாகங்கள் பண்றது அப்படிங்கிறது செழிப்ப கொடுக்கும் நாட்டுக்கு. நாட்டுக்கு செழிப்பு வந்தா அதனால உனக்கும் பெருமை. அது மட்டும் இல்ல, யாகம் அப்படின்னு ஒண்ணு பண்ணினா அதுல ஆறுல ஒரு பங்கு அரசனுக்கும் வந்து சேரும் புண்ணியம் பலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குப்பா. அந்த பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்.
யாகங்கள் செய்தால்தான் நாட்டுல மழை பெய்யும், மழை பெஞ்சாதான் பயிர் வளரும், பயிர் வளர்ந்தாதான் பசி தீரும். இப்படி இருக்கும் பொழுது யாகமே பண்ணக்கூடாதுன்னு நீ தடை விதிச்சுட்டியானா உன்னுடைய நாடு பாழடைஞ்சு போயிடும்பா, சீரழிஞ்சு போயிடும். அதனால உனக்குதான் கெட்ட பெயர், எவ்வளவோ சொல்லி பாக்குற. தீர்க்க சத்திரம்னு ஒரு யாகம் இருக்குப்பா, அதுக்கு எல்லா விதமான பலனையும் அளிக்கக்கூடிய சக்தி இருக்கு. யக்ஞ புருஷனான நாராயணனை குறிச்சு செய்யக்கூடிய அற்புதமான யாகம் அது. அந்த யாகத்தை பண்ணினியானா உன்னுடைய நாடு நன்னா வளர்ந்து நீயும் செழிப்பா இருப்பாய் அப்படின்னு சொன்னார்கள் மகரிஷிகள். உடனே இந்த வேணன் சொல்றான், என்னது யக்ஞ புருஷன் ஹரின்னு சொல்றேளா, நாராயணன் சொல்றேளா, அவன் யாரு, என்னை விட பெரியவனோ? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதோ, உங்க சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு, யாரெல்லாம் அனுகிரகம் பண்ண முடியுமோ, யாரெல்லாம் சாபம் கொடுக்க முடியுமோ, அவ எல்லாரும் சேர்ந்து அரசர்கள் கிட்ட இருப்பாளாம். இப்போ ஒருத்தர் பெரியவர் அப்படின்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? சாதாரணமா அவருக்கு நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கணும், நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கணும், இல்ல சாபம் கொடுக்கக்கூடிய திரள் இருக்கணும். அப்படி இருக்கிறவாளா இருந்தா அவளை நம்ம பெரியவான்னு நினைப்போம். அந்த மாதிரி அனுகிரகமோ சாபமோ கொடுக்கறதுக்கு சில பேருக்கு திரள் இருக்குன்னு சொல்றது சாஸ்திரம். அவள்லாம் யாரு? நான்முகன், ஜனார்தனன்னு சொல்லக்கூடிய விஷ்ணு, சிவன், இந்திரன், வாயு, யமன், சூரியன், அக்னி, வருணன், தாத்தா, புஷா, பூமி, சந்திரன், எல்லாரும் தான். ஆனா இதே சாஸ்திரம் என்ன சொல்றது, இந்த மாதிரி அனுகிரகமும் சாபமும் கொடுக்கக்கூடிய எல்லா தேவதைகளும் அரசனுடைய உடல்லயே இருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன தெரியறது, எந்த தேவதைய வழிபடணும்னாலும் இந்த அரசனை வழிபட்டாலே போறோம், ஏன்னா எங்கிட்டக்கே தானே இருக்கா எல்லாரும். என்னையே வழிபடுங்க, என்னையே ஆராதிங்க, வேற யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நானா இந்த வேணன். ந எஷ்டவ்யம் ந தாத்தவ்யம் ந ஹோத்தவ்யம் கதஞ்சன, யாகமோ தானமோ ஹோமங்களோ எதுவுமே செய்ய வேண்டாம், எனக்கே அடிமைகளா இருந்து என்னையே வழிபடுங்கள் அப்படின்னா மகரிஷிகள் பார்த்தா என்ன பண்ணாலும் இந்த பைய வழிக்கு வரதாவே தெரியலையே, என்ன பண்ணலாம், இவன் இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்பேற்பட்டவன் இருக்கிறதுனால ஹானி வேற, நல்லது நடக்கிறத தடுக்கிறானே ஒத்தன். இப்போ பயிருக்கு நடுவுல களை வளர்ந்துடுத்துன்னா அந்த களைய களைஞ்சுதான் ஆகணும், அதனால நற்பயிரை வளர்க்கணுங்கிறதுக்காக இந்த களை போல இருக்கிற அரசனை அழிக்கணும்னு தீர்மானிச்சார்கள் இந்த அந்தணர்கள். அதுக்கு என்ன வேணும் இவாளுக்கு, அரசனை அழிக்கணும் கொல்லணும் அப்படின்னு ஆயுதங்கள் தேவையோ? இவர்களுக்கு ஆயுதங்கள் வாக்குல இருக்கு, அவர்கள் சொல்ற மந்திரங்களே அவர்களுக்கு ஆயுதம். தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை மீறாம தபஸ் பண்ணிட்டு இருக்காளே, அந்த தபஸே அவர்களுக்கு ஆயுதம். அதனால எடுத்து தர்பத்தை எடுத்து மந்திரங்களை சொல்லி அப்படி போட்டாளாம். அப்போ அந்த அரசன் மாண்டு போனான், அவன் மாண்டு போனான் அப்படிங்கறத எப்படி மகரிஷி சொல்றாருங்கிறத அவசியம் கவனிக்கணும். இந்த இடத்துல மகரிஷி சொல்றார், எந்த அரசன் ஏற்கனவே பகவானையும் வேதங்களையும் யாகங்களையும் பழிச்சானோ, தன் தற்புகழ்ச்சி பண்ணினானோ, அதனாலேயே மாண்டு போன அரசனை மீண்டும் ஆள வைத்தார்கள் தங்களுடைய மந்திரத்தினால அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். இத்யுக்த்வா மந்திரபூதைஸ்தைஹி குஷைர் முனிகணான்ருபம் நிர்ஜக்னுர் நிஹதம் பூர்வம் பகவன் நிந்தனாதினா, பகவன் நிந்தையால ஏற்கனவே அவன் போயிட்டானோ, அந்த போன அரசனை திருப்பி மாலை வைத்தார்கள் இந்த ரிஷிகள் அப்படின்னு எம்பெருமான் கண்ணன் சொன்னார் கீதையில. தோ பாக்கரே அர்ஜுனானி, உன் கண்ணெதிர இந்த கௌரவர்கள் எல்லாம் அவர்கள்லாம் ஏற்கனவே போயிட்டார்கள், நீ வெறும பானத்தை செலுத்தி அவர்கள் போயிட்டார்கள் அப்படிங்கறத நிச்சயிக்க வேண்டியதுதான் அப்படின்னார். இந்த காரியத்தை ஏற்கனவே எம்பெருமான் சித்திக்க வச்சுட்டார். துஷ்டர்களை நிகிரம் பண்றது அப்படிங்கறது எம்பெருமான் நாராயணனுடைய காரியம், அதனால எங்க துஷ்டத்துவம் இருந்தாலும் அது அவனே அழிச்சுடுவான். இருந்தாலும் ஒரு வியாஜமா உலகத்துல இருக்கிறவா கையால அந்த காரியத்தை நடத்துவான். அன்னைக்கு அர்ஜுனன் கையால நடத்தினான், அதே போல இன்னைக்கு மகரிஷிகள் வாயால நடத்தினான். அத சொல்றாரு இந்த இடத்துல மகரிஷி, ஏற்கனவே பகவன் நிந்தையினாலையும் ஸ்வஸ்துதினாலையும் தன்னைத்தானே யார் புகழ்கிறார்களோ அவர்களெல்லாம் மாண்டு போனதாக தான் கணக்காம். அந்த மாதிரி அவன் பண்ணினானே தன்னுடைய ஸ்துதியை, அதனாலையும் பகவானுடைய நிந்தையினாலையும் அவன் ஏற்கனவே போயிட்டான், அவனை திருப்பி மாலை வச்சார்கள் மகரிஷிகள்
அப்படின்னு அழகா எடுத்து கொடுத்தார் மகரிஷி. இப்படி ஆச்சு, இந்த வேணன் இப்ப இல்ல. வேணனுக்கு அந்த சமயம் புத்திரன் யாரும் இல்லையா, குழந்தை பிறக்கல அவனுக்கு. அதுக்கு முன்னாடியே அந்த ராஜா மாண்டு போயிட்டான். அப்போ ராஜ்யத்துக்கு என்ன ஆகும், ராஜ்யம் அராஜகம் ஆயிடுச்சு. அராஜகம்னா ராஜா இல்லாத ராஜ்யம்னு அர்த்தம். பொதுவா இப்பெல்லாம் நம்ம சொல்றோம், நாட்டுல நன்னா ஆட்சி நடக்கலைன்னா அராஜகமா இருக்கு அப்படிங்கிறோம். அராஜகம்னா உண்மையில ராஜா இல்லாத நிலைன்னு அர்த்தம். ராஜா இல்லாத நிலை எப்படி இருக்கும், எல்லா இடத்துலயும் பசிக்காக ஒருத்தரை ஒருத்தர் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாருங்களாம். அதனால நல்ல நடத்தை இல்லாம போச்சு. இப்படி எல்லாம் இருந்தா பூமி தாங்குமா, பூமியும் தாங்கல. மழையெல்லாம் வராமல் போச்சு, ஓசதிகள்லாம் காணா போயிடுதான், ஒரே புழுதி மயமாயிடுதான் அந்த பூமி. இப்படி அரசன் இல்லாத நாடு, அராஜகமா இருக்கிற நாட்டுல என்ன பண்ணினா நல்லது நடக்கும்னு யோசிச்சார்கள் மகரிஷிகள். திருப்பி ஒரு ராஜாவை உண்டாக்கணும். எப்படி உண்டாக்க முடியும், இந்த அரசனை அழிக்கக்கூடிய தன்மை அந்தணர்களுக்கு இருந்தது, அதே அந்தணர்களுக்கு ஆக்கக்கூடிய தன்மையும் உண்டு. கெட்டதை அழிப்பார்கள், நல்லதை ஆக்குவார்கள். இந்த அரசன் கிட்டேந்தே ஒரு புத்திரனை உருவாக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சார்கள் மகரிஷிகள். எப்படி உருவாக்க முடியும், அந்த அரசனுடைய உடலை கடைஞ்சி எடுத்தா அவன் கிட்டேந்து ஒரு புத்திரன் உண்டாவான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு மகரிஷிகளுக்கு. அப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்றதாம். அந்த மாதிரி பண்றதுக்கு இவர்களுக்கு திரளும் இருந்தது. உடனே கடையரா இந்த வேணனுடைய உடலை கடைஞ்சதுனால முதல்ல அவனுடைய தொடையிலிருந்து ஒண்ணு வந்துதான். அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா வெந்த கம்பம் போல இருந்தது அப்படிங்கிறார் மகரிஷி. வெந்த கம்பம்னா என்ன, ஒரு கம்பத்தை எடுத்து தீல போட்டு கருக்கி எடுத்தா எப்படி இருக்கும் அது பாக்குறதுக்கு, அந்த மாதிரி இருந்தான். குட்டையா கருப்பா, அத பார்த்தாலே அருவருப்பா இருந்தா மகரிஷிகளுக்கு. இத போய் நம்ம எப்படி ராஜாவா ஆக்க முடியும் அப்படின்னு நினைச்சார்கள். ஆனா தோன்றின அது இவர்கள் கிட்டக்க வந்து கேட்டுதான், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுதான். அவ சொன்னா ஒன்னும் பண்ண வேண்டாம், நீ அப்படி போய் உட்காரு, நிஷீத அப்படின்னாலாம். அதனால அன்னிலேந்து அந்த புருஷன் கிட்டேந்து தோன்றினவர்கள் எல்லாருக்கும் நிஷாதர்கள் அப்படிங்கிற பேர் வந்து. நிஷாதர்கள் இந்த வேணனுடைய உடல்லேந்து கடைஞ்சி எடுத்தவர்கள், தொடை பகுதியிலேருந்து கடைஞ்சி எடுத்தவர்களாம். மகரிஷிகள்லாம் சொல்றா இப்போ இவனுடைய உடல்லேருந்து நம்ம நன்னா கடையலாம் அப்படிங்கிறா. ஏன்னா இவன் உடல்ல இருந்த பாபமெல்லாம் போயிடுச்சு. வேணனுடைய உடல்ல இருந்த பாப்பங்கள்லாம் இந்த நிஷாத உருவத்துல வெளியில வந்துடுத்தான். இனிமே கடைஞ்சா நல்லதே கிடைக்கும் அப்படின்னு தீர்மானிக்கிறா. இந்த பழைய காலத்துல எல்லாம் இந்த கட்டையை எப்படி தேப்பா, ரெண்டு கட்டைய தேப்பா, அப்படி தேய்ச்சா முதல்ல அதுல இருந்து புகை தான் வரும், அது மேல இருக்கிற அழுக்கெல்லாம் கிளம்பி புகையா வெளியில வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். அந்த மாதிரி புகை தூசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாப்பங்களுடைய உருவமான இந்த நிஷாதன் இப்ப வெளியில வந்துட்டான், மேல தேஜஸ்வியான நெருப்பு போல ஒரு வியக்தி வருவான் அப்படின்னு நினைச்சு கடைஞ்சார்கள். அப்போ அவனுடைய வலது கையிலிருந்து தேஜஸ்வியா ஒரு புருஷன் தோன்றினான். இவன் தான் வைன்யன் அப்படின்னு பெயருடையவன், பிருத்து அப்படின்னு சொல்லுவான். இந்த பிருத்து அப்படிங்கிறவனுடைய வரலாறு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது, புண்ணியகரமானது. அது என்னதுங்கிறத மேல பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு விஷயம் அவசியம் கவனிக்கணும். இந்த நிஷாதன் அப்படின்னு ஒருத்தன் வந்தானே, அவன் எப்படி வந்தான் அப்படின்னு இப்ப பார்த்தோம். நமக்கெல்லாம் நன்கு தெரிஞ்ச ஒரு நிஷாதன் இருக்கார். அவர் யாருன்னா குஹப்பெருமான். அந்த குஹன் அப்படிங்கிறவர் ராமபிரானால ஏகமாய் அபிமானிக்கப்பட்டவர். ராமன் என்ன சொன்னார், மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி அப்படின்னு காமிச்சு கொடுத்தார் சீதையையும் லக்ஷ்மணரையும் குஹன் கிட்டக. தன்னுடைய தம்பியாகவே குஹனை நினைச்சுண்டு இந்த சீதை உனக்கு தோழி அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். இந்த லக்ஷ்மணன் உனக்கு தம்பி, அதனால எனக்கு தம்பி அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். அப்போ குஹன் கூனி குறுகி போயிட்டான். ராமா, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அப்படின்னா அவன். ராமா, நான் எப்பேற்பட்டவன், நான் ஏழப்பா, எங்கிட்ட என்ன இருக்கு, நான் ஏதலன், எனக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியாது, நான் கீழ்மகன்பா அப்படின்னு சொன்னான் அந்த இடத்துல குஹன். கீழ்மகன்னா என்ன அர்த்தம், நிஷாதன் அர்த்தம்.
நிஷாத குலம் அப்படிங்கிறது அவ்வளவு கீழ்மையான குலமா, பாபமே வடிவம் எடுத்தவன் கிட்டேந்து வந்த குலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட குலத்துல தோன்றினாலும் என்னாவது இறங்கி இப்படி இறங்கி என்கிட்டக்க நீ வந்து ஏ சௌசல்யத்தை காண்பிச்சு அப்படின்னு குகப்பெருமான் கொண்டாடினார் ராமபிரான. இதுல இருந்து என்ன தெரியறது, எந்த குலத்திலேருந்து யார் தோன்றுகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அவர்கள் மனசுல இருக்கக்கூடிய பக்தி, எம்பெருமான் கிட்டக்க இருக்கிற ஈடுபாடு, அதுக்கு எம்பெருமான் இறங்கி ஓடி வருவார். அந்த குகனை போல பக்தி வச்சுண்டா அவசியம் அவனுக்கும் தன்னுடைய ஆலிங்கனத்தை கொடுப்பார் எம்பெருமான் அப்படிங்கிறது தெரியறது. அவருடைய நீர்மையும் தெரியறது. எந்த குலமும் கீழ்குலமாக அவர் கருதறதில்லை அப்படிங்கறதும் தெரியறது. ஒரு ஒரு காரணத்தினால ஒரு ஒரு குலத்துல சில பேர்கள் ஏற்பட்டிருப்பார்கள். ஆனாலும் எந்த குலத்துல வந்தாலும் பக்தி பண்ணினா தூய்மை அடைஞ்சு எம்பெருமான அடையலாம் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டா குகப்பெருமான் நிஷாத குலத்துல தோன்றினார். அந்த நிஷாத குலம் வந்த வரலாற்றை இன்னைக்கு பார்த்தோம். இப்பேற்பட்ட நிஷாதர்களை உண்டாக்கினவர்களும் புனிதர்களான மகரிஷிகள் தான். அதுக்கப்புறமா பிருது அப்படிங்கிற புனிதனை உண்டாக்கினவர்களும் புனிதர்களான மகரிஷிகள் தான். மகரிஷிகள்லாம் சாதாரணமா ரொம்ப சாந்தமா இருப்பா, ஆனா வேணன் மாதிரி ஒருத்தன் வந்தான்னா புரட்சியும் பண்ண தெரியும் அவர்களுக்கு. அதனால புனிதர்களான மகரிஷிகள் செய்த புரட்சி இந்த வேணன் கிட்டேந்து வந்த பிருது அப்படிங்கிற ராஜா. அந்த பிருதுவனுடைய வரலாறு அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.